Hi guys, welcome back to FCC French Fry. இன்றைக்கு எங்களோட சேனலில் ஒரு சிம்பிளான சாண்ட்விச் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி ஒரு சாண்ட்விச் உண்டு பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட். அதுக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கிறேன், அதோட கால் டீஸ்பூன் போல் உப்பும் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகும், வேறு வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே நாங்கள் சேர்க்காதபடியாக உப்பும் மிளகும் கொஞ்சம் அதிகமாக நான் சேர்க்குறேன். உங்களோட சுவையை பொறுத்து அதை மாற்றிக்கொள்ளலாம். எல்லாத்தையும் கலந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். முதலாவது பிறகு ஒரு மேசக்கரண்டி நெய்யில் நான் ரெண்டு ஸ்லைஸ் பான் எடுத்துருக்குறேன், அதை லைட்டாக க்ரில் பண்ணி ஆக ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நாங்கள் திரும்ப தோசைக்கல்லையும் போட்டெடுப்போம். அதால் லைட்டாக க்ரில் பண்ணி எடுத்துக்கொண்டால் போதும், ஒரு மேசக்கரண்டி போதும் நெய். இப்போ சாண்ட்விச் செய்ய தொடங்கலாம். நான் ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல் வச்சுருக்கிறேன், அது சூடான பிறகு ஒரு மேசக்கரண்டி நெய் சேர்த்து கல் முழுவதும் படுகிற மாதிரி தேய்ச்சி விடணும். கல் நல்லா சூடான பிறகு அடித்து வச்சுருக்கிற முட்டையை கல்லில் ஊற்ற முன்னுக்கு திரும்பவும் இருக்கா நல்லா அடிச்சுட்டு கல்லில் அப்படியே பரப்பி ஊற்றி வேக விட வேணும். அது லைட்டாக வெந்து கொண்டு இருக்கும்போது மேலே ஒரு பான் துண்டை வச்சு நல்லா முட்டை வெந்த பிறகு திருப்பி போடணும். நெருப்பு நல்லா குறைவாக இருக்கணும். திருப்பி போட்டுட்டு பான் உள்ள இடத்துல கொஞ்சமாக சோஸ் போட்டுட்டு சைட்டை நாங்கள் வெளிப்பக்கமாக மடிக்கேக்குள்ளதான் முட்டை உள்ளே வரும், சாண்ட்விச் பான் ரெண்டும் வெளியில் வரும், முட்டை பொரியல் உள்ளே வர மாதிரி வரும். அதுக்கு நாங்கள் பிரட்டி போட்டு தான் மடிக்கணும். இதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸ் சீஸ் வைக்கணுமன்ற தேவை இல்லை, வச்சா கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். துருவின மோசரிலாம் எதுவும் யூஸ் பண்ணலாம். சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கெச்சப் வச்சுட்டு பானை வச்சு மூடிட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக டோஸ்ட் பண்ணணும். நிறைய நேரம் போடக்கூடாது, கருகக்கூடாது, கலர் மாறக்கூடாது. எடுத்தீங்கன்னு சொன்னால் சுவையான சாண்ட்விச் ரெடி. உங்களோட வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கோ. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பான். ஸோ இன்னும் ஒரு நல்ல டிஷ்ஷில் சந்திப்போம். டாடா, பாய்.